மதுரை சுற்று வட்டார விவசாயிகள் பூக்கள் விற்பனைக்காக மதுரை ஆம்னி பேருந்து நிலையத்தில் கொரோனா பரவல் சமயத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பூ மார்க்கெட்டில் கூட்டமாக குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு விற்பனைக்காக வரும் பூக்கள் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் விருதுநகர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்தும் கொண்டுவரப்படுகின்றன. பூக்களை வாங்குவதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களும் அதிக அளவில் வருகை புரிவார்கள். இந்த சூழலில் கொரோனா பரவல் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான பூ சந்தை மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக செயல்பட துவங்கிய சூழ்நிலையில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பூக்களை விற்பனைக்காக மதுரை ஆம்னி பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பூ மார்க்கெட்டில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா அச்சமின்றி கூட்டமாக குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.